அனைத்து கட்டணம் தரமான கல்வி நூறு சதவீத வேலை வாய்ப்பு மாதா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பல்லாவரம் விகடநேர்களுக்கு வணக்கம் வாழ்க்கையில இந்த நிமிஷம் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாம் ஓரம் ஒரு பத்து நிமிஷம் இந்த வீடியோவை பாருங்க ஏன்னா நான் சொல்ல விஷயம் உங்க பிரச்சனைகளோட எல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இந்த பூமியில வாழ்றதே ஒரு பெரிய பிரச்சனையே ஆக போகுது அப்படின்னும் போது நமக்கு இருக்கிற பிரச்சனை ஒரு பிரச்சனையே இல்லை தானே நான் சொல்ல ஒரு விஷயம் கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றம் கடந்த ஜூலை மாதம் உலகத்துக்கே ஒரு மோசமான மாதம் உலகத்தோட பல்வேறு பகுதிகளில் இயற்கை பேரிடர் ஏற்பட்டு உலகத்தையே புரட்டி போட்டுருச்சுன்னு சொல்லலாம் மேற்கு ஐரோப்பாவுடைய நாடுகளான ஜெர்மனி லக்ஸம்பர்க் பெல்ஜியம் யுனைடெட் கிங்டமோட ஒரு சில பகுதிகள் இந்த பகுதிகளெலாம் கடுமையான மழை பெஞ்சிச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் பெய்ய வேண்டிய மழை ரெண்டே நாளில் பெஞ்சிச்சு கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது பேர் உயிரிழந்திருக்காங்க பெரிய லெவலில் பொருட்களுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கு கனடா நாட்டோட வரலாற்றில் அதிகபட்சமான வெப்பம் ஜூலை மாதம் இருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தொம்போது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் முந்நூறு பேர் அந்த உஷ்ணத்தை தாங்க முடியாமல் இறந்து போனாங்க அடுத்த சில நாட்கள்லேயே அமெரிக்காவுடைய டெத் வேலியில் ஐம்பத்தாறு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியிருக்கு முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸில் சம்மரில் நம்மளால் வெளியே போக முடியாது நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம்னு நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது ஐம்பத்தாறு டிகிரி செல்சியஸ் எப்படி இருக்குன்றதை உங்கள் கற்பனைக்கே நான் விட்டுறேன் சீனாவுடைய ஹெனான் மாநிலம் ஆயிரம் வருஷங்கள் இல்லாத அளவுக்கு அங்கே ஒரே நாளில் மழை பெஞ்சு தீத்திருக்கு கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் அந்த மக்கள் தண்ணீர் சூழப்பட்டு தவிச்சிட்டு இருந்தாங்க மழை வெள்ள பாதிப்புல இருந்து அந்த மக்கள் மீண்டு வரதுக்குள்ள புயலும் அங்க தாக்குச்சு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அந்த மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அங்கேயும் முந்நூறு பேருக்கு மேலே பலியாகிருக்காங்க கிரீஸ் நாட்டில் கடந்த ஒரு வாரமா தீ பத்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஆனால் கட்டுப்படுத்தவே முடியலை இப்போ வரைக்கும் அது எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு இவ்வளவு ஏன் இந்தியாவுடத்துக்கும் மகாராஷ்டிரத்தில் கடந்த மாதம் பெஞ்ச கனமழையில் இருநூத்தி ஐம்பது பேர் பலியானாங்க நூற்றுக்கணக்கான பேர் காணாமல் போனாங்க இப்போ வரைக்கும் அந்த பாதிப்புகள்லேருந்து மகாராஷ்டிராவுடைய சில பகுதிகள் இன்னும் மீண்டு வர முடியாமல் தான் இருக்குது இப்படி உலகத்தில் பல்வேறு இடத்துல பேரிடர்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நான் இப்போ சொன்னதெல்லாம் சின்ன சாம்பிள் மட்டும்தான் இந்த ஒரு மாதத்தில் நடந்த நிகழ்வுகள் மட்டுமே தான் அதுவே இவ்வளோ பெரிய பாதிப்புகளாக இருக்குது சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் வருஷத்துக்கு நாலஞ்சு முறை ஒவ்வொரு நாட்டிலையும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐநாவில் தாக்கல் செய்யப்பட்ட ஐபிசிசி அறிக்கையில் ஐபிசிசின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு காலநிலை மாற்றம் பற்றி ஆராய்ச்சி செய்ய ஒரு குழுவை உருவாக்குறாங்க அந்த குழு தான் ஐபிசிசி அதாவது இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் இந்த ஐபிசிசியோடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உலக லெவலில் காலநிலை மாற்றம் பற்றினா ஆராய்ச்சி செய்கிறது அது எந்த அளவுக்கு வேகமாக மாறிட்டுருக்கு அப்படின்றத சொல்கிறது அதை எப்படி தடுக்கிறது என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேணும் அப்படின்னு பரிந்துரைக்கிறது தான் இந்த குழுவுடைய முக்கியமான வேலை காலநிலை மாற்றம் பற்றி ஆராய்ச்சி செய்கிற உலகத்தின் ஒரு முக்கியமான அமைப்பு வந்து இந்த ஐபிசிசி இந்த ஐபிசிசி வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு ஒரு அறிக்கையாக சமர்ப்பிச்சிட்டு வருவாங்க கடந்த அறிக்கை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்துச்சு இந்த ஐபிசிசி உடைய ஆறாவது அறிக்கையின் முதல் பாகம் இப்போ வெளியாகியிருக்கு அதுதான் உலக லெவலில் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் நினைச்சதை விட புவி மாதல் ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு இயற்கை சீற்றங்கள் ரொம்பவே அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நிலை தொடர்ந்துச்சுனா அடுத்த இருபது வருஷத்தில் பூவியுடைய வெப்பம் ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸிலிருந்து இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க இது அப்படியே திறந்துச்சுன்னா இன்னும் இந்த நூற்றாண்டுடைய முடிவில் மூன்று டிகிரி செல்சியஸாக பூவியுடைய வெப்பம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த பூவி வெப்பமயமாதலுக்கு முக்கியமான காரணம் மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நூறு சதவீதம் ஆதாரங்களுடைய நிரூபிச்சிருக்காங்க கடந்த நூற்றம்பது வருஷங்களில் தொழிற்புரட்சிக்கு பின்னாடி தான் இந்த பூவி வெப்பமைமாதல் அதிகரிச்சிருக்குன்றதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க சரி புவியினுடைய வெப்பம் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும் எப்பயுமே இயற்கை வந்து ஒரு சமநிலையில் வந்து இயங்கிட்டு இருக்கும் ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்த சார்ந்து இயங்கிட்டு இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு விஷயத்துல ஏற்படுற சீர்குலைவு மற்ற விஷயங்களையும் பாதிக்கும் தான் இந்த புவி வெப்பமே மாதல் விஷயத்திலையும் நடந்துகிட்டு இருக்கு இங்கே ஒரு சமநிலை குலையும் போது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திடுது பூமியினுடைய சூடு அதிகமாச்சுன்னா என்ன ஆகும் அண்டார்டிகா ஓஷன் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிற பனிப்பாறைகள் உருகும் பனிப்பாறைகள் உருகுச்சுனா என்ன ஆகும் கடல் நீர் மட்டும் உயரும் கடல் நீர் மட்டும் உயர்ந்துச்சுன்னா மனிதர்கள் வாழ்ற கடலோர பகுதிகளுக்குள்ள தண்ணீர் வந்து உள்ளே வர ஆரம்பிக்கும் தண்ணீர் வந்து உள்ளே வரதோடு இல்லாமல் கிரவுண்ட் வாட்டர்லேயும் புகுந்து உப்பு தண்ணியாக மாற ஆரம்பிக்கும் இதனால் என்ன ஆகும்னா சென்னை போன்ற கடலோர பகுதிகளில் இருக்கிற நகரங்கள் வாழ தகுதியற்ற நகரங்களாக மாறும் அது மட்டும் இல்லை இந்த பனிப்பாறைகளில் பல கோடி வருஷங்களாக உறைஞ்சிருக்கிற வைரஸ்கள் பனி உருகிறதால திரும்பவும் வெளியே வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க ஒரு கொரோனா வைரஸையும் நம்மளால் தாங்க முடியல இன்னும் எத்தனை வைரஸ் வரப்போகுது அப்படின்றது நினைச்சு கூட நம்மளால் பார்க்க முடியாத விஷயமா இருக்கு இன்னொரு பக்கம் கடலினுடைய வெப்பமும் அதிகமாகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க இதனால புயல்கள் அதிக அளவில் உருவாகும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க தண்ணீர் அதிகளவில் ஆவியாகிறதுனால மழை பொழிவும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதை நம்ம சிம்பிள் கண்டெக்ட்டில் நான் தெளிவாக சொல்றதுக்காக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன் அப்படி மழை அதிகமாக பெய்யும் போது நமக்கு இருக்கிற கால்வாய்கள் நீர்நிலைகள் இதெல்லாமே நம்ம ஆக்கிரமிச்சு வச்சுருக்கோம் சதுப்பு நிலங்கள் இதெல்லாம் நாசமாக்கி வச்சுருக்கோம் அப்படி இருக்கும்போது தண்ணீர் நம்ம வீட்டுக்குள்ளே தான் வந்து போகுது இன்னொரு பக்கம் கடுமையான வெயில் இருக்கும் ஹீட் வேவ்ஸ் இருக்கும் இந்த ஹீட் வேவ்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும்னா சுத்தமாக காற்றுல வந்து ஹியூமிடிட்டியே இருக்காது அப்படி இருக்கும்போது நம்ம சும்மா அந்த வெயில் நடந்து போனவங்கள சுருண்டு வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வெயில்னால் இந்த ஹீட்னால காட்டுத்தீ ஒரு பக்கம் ஏற்படும் இந்த காட்டுத்தீலாம் மரங்கள் அழியும் உயிரினங்கள் அழியும் அப்படி இருக்கும்போது காடு தன்னுடைய சமநிலையை இழக்கும் காடு சமநிலையை இழந்துச்சுனா நம்ம வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடு போன்ற பசுமை இல்ல வாயுக்களை காடுகளால் அப்சார்வ் பண்ண முடியாமல் போகும் அப்படி இருக்கும்போது ஹீட் திரும்பி அதிகமாகும் ஹீட் அதிகமாச்சுன்னா திரும்பி பழையபடி பணிகள் உருவாக ஆரம்பிக்கும் எல்லா பிரச்சனைகளும் திரும்பி நடந்துக்கிட்டே இருக்கும் இப்படி இது ஒரு சைக்கிளாகவே மாறிக்கிட்டு இருக்கும் இந்த சைக்கிளில் நமக்கு வருஷத்துக்கு நாலஞ்சு முறை பேரிடர்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் மொத்தத்தில் பூமியினுடைய சமநிலை பாதிக்கப்படும் இதனால் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு இந்தியா உள்பட தெற்காசிய பகுதிகளில் கடந்த நூற்றாண்டில் அதாவது இருபதாம் நூற்றாண்டில் தென்மேற்கு பருவமழை வந்து ரொம்பவே வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் பொல்யூஷன் அப்படின்றதும் முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போதே இந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு இன்னும் இனிவரங்காலத்தில் இந்த பருவமழையானது ரொம்பவே வலுவடையும் அப்படின்னு சொல்கிறாங்க சாதாரணமாக போதே அவ்வளோ மலையை சந்தித்தோம் இப்போ வலுவடைஞ்சா எவ்வளோ மலையை சந்திப்போம் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இன்னொரு பக்கம் இந்திய பெருங்கடலோட வெப்பம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் ஒவ்வொரு வருஷமும் கடல் மட்டம் வந்து உயர்ந்துக்கிட்டே இருக்கு இதெல்லாமே வந்து நூறு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற விஷயங்கள் இனி ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இந்தியாவில் சில பாதிப்புகளை திரும்பி நம்ம சரி செய்யவே முடியாத அளவுக்கு போகும்னு ரொம்பவே எச்சரிக்கிறாங்க இதையெல்லாம் எப்படி சரி செய்ய போகிறோம் பால் வைக்கிறோன்னு வைங்களேன் அதை நீங்கள் வந்து சரியாக கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா ஹீட் அதிகமாகி பால் அந்த சட்டியிலேருந்து பொங்கி வெளியே ஊற்றிடும் அதுதான் நமக்கும் நடந்துகிட்டு நம்ம கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்ததுனால ஹீட் அதிகமாகி பூமியுடைய சீற்றங்கள் எல்லாம் பொங்கி நம்ம மேலே விழுந்துக்கிட்டு இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் சரியான ஹீட்டில் அந்த பாலை மெயின்டைன் பண்ணணும் அந்த ஹீட்டை குறைச்சி பாலை பொங்க விடாமல் செய்யணும் அதை தான் இப்போ நம்ம பூமிக்கும் செய்யப்போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி புவி வெப்பமயமாதல் மாதல் அப்படின்னா என்ன க்ரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்னு சொல்லப்படுற பசுமை இல்ல வாயுக்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் இதில் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் கேஸஸ் இருக்குது கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஸ் ஆக்சைடு குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ் மீத்தேன் இது எல்லாமே வந்து பசுமை இல்ல வாயுக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் எங்கேருந்து வெளியாகுது அப்படின்னு பார்த்தோம்னா அனல் மின் நிலையங்கள்லேருந்து நம்ம ஓட்டுற வாகனங்கள்லேருந்து தொழிற்சாலைகள்லேருந்து ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள்லேருந்து ஏன் இருந்து கூட இந்த பசுமை இல்ல வாயுக்கள் வந்து வெளியாகிறதா சில நேரங்களில் சொல்கிறாங்க இவ்வளோ நம்ம வீட்டில் இருக்கிற ஏசி இருக்கு இல்லையா இருந்து கூட ஒரு வகையான பசுமை இல்ல வாயு வந்து வெளியாகிறதா சொல்கிறாங்க இந்த பசுமை இல்ல வாயுக்கள் பூமியில பூமியிலேருந்து வெளியாகி பூமியுடைய வளிமண்டலத்தில் வந்து இருக்கும் பூமியுடைய தன்மை என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் சூரியன்லேருந்து வெயில் வரும்போது பூமியுடைய வளிமண்டத்தில் பட்டு ஒரு பாதி வந்து திரும்பி போயிடும் இன்னொரு பாதி தான் வந்து பூமிக்குள்ளே வரும் அதுதான் வந்து நீரை வந்து ஆவியாக்குறது நமக்கு தேவையான வெப்பத்தை கொடுக்கறது வந்து அந்த இன்னொரு பாதி வெப்பம் தான் அந்த வெப்பம் என்னாகும்னா திரும்பி ரேடியேட் ஆகும் ரேடியேட் ஆகும்ன்ற போது என்ன சொல்கிற வரேன்னா இப்போ ஒரு நீங்கள் ஒரு சைல வண்டி ஓட்டிட்டு வரீங்க அது சைலன்ஸ் இருக்குது இல்லையா அது பக்கத்தில் போனீங்கனாலே அந்த சூடு நமக்கு வந்து உணர முடியும் அதுதான் வந்து நம்ம ரேடியேஷன் சொல்கிறோம் ஹீட் ரேடியேஷன் சொல்கிறோம் அதே மாதிரி பூமியில் வந்து ஹீட் ஆக்கிற அந்த ரேடியேஷன் வந்து திரும்பி வந்து வளிமண்டலத்துக்கு போகும் வளிமண்டலத்துக்கு போய் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி பூமியை விட்டு வெளியே போகும் ஆனால் அந்த இடத்துல இந்த பசுமை இல்ல வாயுக்கள் என்ன பண்ணும்னா அந்த திரும்பி போகிற ஹீட்டை அப்படியே பிடிச்சி அங்கேயே வச்சுக்கும் ஸோ இதனால் என்ன ஆகும்னா ஹீட் வெளியே போகவே போகாது பூமிக்குள்ளேயே இருந்து பூமி ஹீட் ஆகிட்டே இருக்கும் இதை தான் நம்ம வந்து குளோபல் வார்மிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் புவி வெப்பமயமாதல் ஐபிசிசி அறிக்கை என்ன சொல்லுதுன்னா பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்டில் வந்து போட்டபடி நாடுகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே வந்து நாங்கள் வந்து கிளைமேட் சேஞ்சை கட்டுப்படுத்துறதுக்கான சில நடவடிக்கைகளை சில பொருளாதார நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த ஐபிசிசி அறிக்கையில் நீங்கள் அவ்வளோ நாள்லாம் வெயிட் பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே நீங்கள் வந்து ஐம்பது சதவீத பசுமை இல்ல வாயுக்கள் வெளியிடுறதை வந்து கட்டுப்படுத்தணும் ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ளே அதை ஜீரோவாக நீங்கள் கொண்டு வரணும் அப்போ தான் இப்போ இருக்கிற எஃபெக்டை வந்து குறைக்க முடியும் இல்லாட்டி நம்ம கையை மீறி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எச்சரிக்கிறாங்க ஐபிசிசி அறிக்கையில் இந்த பசுமை இல்ல வாயுக்களை வெளியேறாமல் தடுக்கிறது எப்படி பூமியை இந்த கிளைமேட் சேஞ்சிலேருந்து பாதுகாக்கிறது எப்படி அப்படின்றத நம்ம பார்ப்போம் க்ரீன் ஹவுஸ் கேசஸ் முக்கியமாக வெளியாகிற அனல் மின் நிலையங்கள் தொழிற்சாலைகள் மீத்தின் ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் இதற்கெல்லாம் ஒரு மாற்றம் கொண்டு வரணும் நம்மளுடைய வாகனங்கள் வந்து இப்போ பெட்ரோல் டீசலில் இயங்கிட்டு இருக்கு அதை வந்து எலக்ட்ரிக் நோக்கி நம்ம மாற வேண்டிய சூழ்நிலை இருக்குது அது வந்து சரியான தீர்வாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நூறு சதவீதம் சொல்ல நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் இப்போ இருக்கிறதுல பெட்ரு ஆப்ஷனாக இருக்கிறனால அதை நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் எத எதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு ஒன்று இன்னொரு சைடு இயற்கை வளங்களை நம்ம பாதுகாக்க வேண்டிய விஷயங்களும் ஒன்று ஏன்னா அந்த சமநிலையை நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அந்த சமநிலையை காக்க வேண்டும்னா ஒரு சைடு சில விஷயங்களை தடுக்கணும் சில விஷயங்களை காக்கணும் இது ரெண்டுமே நடக்கும்போது தான் நம்ம அந்த கிளைமேட் சேஞ்ச் ஏற்படுத்துகிற பாதிப்புல இருந்து இந்த பூமியை காப்பாற்றுறதை நோக்கி நம்ம செல்ல முடியும் இது வந்து உடனடியாக நடந்துடாது இது ரொம்ப பெரிய ப்ராசஸ் அதுக்குள்ளே நம்ம பெரிய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டிய நேரிடும் பட் இதை நம்ம செய்ய வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கு எல்லா நாடுகளுக்குமே இருக்கு குறிப்பா பெரிய பெரிய நிறுவனங்களுக்கும் பணக்காரர்களுக்கும் இதில் முக்கியமான பங்கு இருக்கு காரணம் இந்த மாற்றங்களை செய்யறதுக்கான பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கு எல்லா நாடுகளுக்குமே இருக்கு குறிப்பா பெரிய பணக்கார நாடுகளுக்கும் பெரிய நிறுவனங்களுக்கும் அதோடைய பொறுப்பு ரொம்பவே முக்கியமா இருக்கு ஏன்னா சூழ்நிலையில் சீர்கேடு அதிகமாக ஏற்படுறதுக்கான காரணமாக அவங்க இருந்திருக்காங்க இப்போவுமே ஒரு சூழலியல் பிரச்சனையை எதிர்த்து போராடுறவங்க ஏழை எளிய மக்களாக தான் இருக்காங்க மழை வெள்ளம் குளிர் வெயில் என்னவாக இருந்தாலும் அவங்க வீட்டை தான் ஃபஸ்ட்டு போய் அடிக்குது அவங்களுடைய பொருளாதாரம் தான் பெரிய அளவில் பாதிக்கப்படுது அவங்க தான் வந்து இருந்து போராடிக்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையும் ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டு வருது இதனால் இந்தியாவிலும் சரி உலக நாடுகள்லையும் சரி ஏழை பணக்காரர்களுக்கு இடையிலான வித்தியாசம் வந்து ரொம்பவே அதிகரிச்சுக்கிட்டு வருது ஏழை ஏழையாகவே இருக்கான் பணக்காரன் இன்னும் பணக்காரன் ஆகிட்டே போகிறான் அப்படிங்கிறத இங்கே இருக்கிற ரியல் சுச்சுவேஷன் சென்னையில் வரலாறு காணாத வெள்ளம் வந்தப்போ எத்தனை பேர் இங்கேருந்து தப்பிச்சு எப்படியாவது நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க ஆனால் எத்தனை பேரால் போக முடிஞ்சது காரணம் வேலை இங்கே ஒரு நாள் வேலையை விட்டால் நம்ம எப்படி சாப்பிட்றது இந்த மாதம் சம்பளம் போச்சுன்னா எப்படி பொழப்பு நடத்துறது இப்படி ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் ஆனால் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னால் கொரோனா காலத்தில் இந்தியாவில் இருந்த பெரும் பணக்காரர்கள் நிறைய பேர் வந்து துபாய் உள்ளிட்ட நாடுகளுக்கு போய் அங்கே போய் குடிபெயர்ந்துருக்காங்க அங்கே போய் சொத்துக்கள் வாங்கி அங்கே போய் செட்டிலாக இருக்காங்க கொரோனா வந்து உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் உங்களை விடாது துரத்துது அப்படிங்கிறது உண்மைதான் தான் ஆனால் உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு சேஃபான பிளேஸ் இந்த பூமியில் இருக்குது அது பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்றதும் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய நிஜம் ஆக கிளைமேட் சேஞ்சை நம்ம எல்லாரும் சேர்ந்து சரி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்தாக இருந்தாலும் ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது ஒவ்வொரு நாட்டின் அரசுடைய கடமை ஒவ்வொரு நாடு மட்டும் கிடையாது உலக நாடுகளுடைய முக்கியமான கடமை அப்படி அவங்க செய்யலைனா அதை செய்ய வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது யோசிக்கணும் மற்ற அரசியலை தூக்கி போட்டுட்டு சூழலியல் அரசியலில் முக்கியமான பிரச்சனையாக நம்ம கையில் எடுக்க வேண்டிய காலம் வந்துருச்சு தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க கடந்த பத்து வருஷமாக நம்ம இருக்க முக்கியமான பிரச்சனைகள் எல்லாமே சூழலியல் சார்ந்த பிரச்சனைகள் தான் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினைந்து சென்னை பெருவெள்ளத்துக்கு அப்புறம் மக்களுக்கு ஏற்பட்ட அதிருப்தினால் சென்னையில் அதிமுகவில் பெரிய அளவில் ஜெயிக்க முடியலை ஸ்டெர்லைட் பிரச்சனை என்ன முக்கியமான காரணம் என்ன அந்த ஆலையினால் ஏற்படுற சூழலியல் பிரச்சனை மக்களை ரொம்பவே பாதிக்குது அப்படிங்கிறது தான் அது எவ்வளவு பெரிய அரசியல் மாற்றமா மாறுச்சுன்றதை நம்ம நினைச்சு பார்க்கணும் மீத்தேன் திட்டங்கள் ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் எட்டு வழிச்சாலை கூடங்குளம் அணு மின் நிலையம் ஆஹ் எண்ணூர அனல் மின் நிலையம் காட்டுப்பள்ளி துறைமுகம் இப்படி நம்ம போராடுற ஒவ்வொரு விஷயமுமே சூழலியல் சார்ந்த தான் இருக்கு அது எல்லாமே பின்னாடி போய் அரசியல் பிரச்சனையா மாறுது அப்படிங்கறதுதான் இங்க நிதர்சனம் பெட்ரோல் டீசல் வாகனங்களால் சூழலியல் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கிறவங்க வந்து எலக்ட்ரிக் வாகனத்துக்கு மாறணும் அப்படின்றதே வந்து அரசு ஒரு சைடில் வலியுறுத்திட்டு வருது அப்படி சொல்கிறவங்க எதுக்காக இன்னும் ஓஎன்ஜிசி எண்ணெய் கிணறுகளுக்கும் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கும் அனுமதி கொடுக்கணும் இஏஏ சட்டங்களுக்கு எதுக்கு அனுமதி கொடுக்கணும் எலக்ட்ரிக் வாகனங்கள் க்ரீன் ஹவுஸ் கேஸஸை வந்து குறைவான அளவில் பெட்ரோல் டீசல் வாகனங்களோட குறைவான அளவில் தான் வெளியிடுது இல்லாட்டி ரொம்பவே குறைவு அப்படின்றத வந்து சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும் அந்த வாகனங்கள் இயங்குறதுக்கான எலக்ட்ரிசிட்டி எங்கேருந்து வருது எலக்ட்ரிசிட்டி அனல் மின் நிலையங்கள்லேருந்து வருது கூடங்குளம் அணு மின் நிலையத்திலேருந்து வருது அனல் மின் நிலையத்திலேருந்து தான் அதிகப்படியான க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வெளியிடப்படுறதா சொல்கிறாங்க அணு மின் நிலையத்திலேருந்து வர அந்த கழிவுகளை வந்து பல நூறு வருஷங்கள் நீங்கள் சேமித்து தான் அதை வந்து அழி அழிக்க முடியும் இப்படி இருக்கும்போது இது எப்படி நல்ல மாற்றாக இருக்கும் ஒரு சைடு வந்து எலக்ட்ரிக் வாகனங்கள் போகும்னு சொல்கிறாங்க இன்னொரு சைடு அந்த வாகனங்களுடைய விலை எவ்வளோ அதிகமாக இருக்குது இதெல்லாம் ஏன் அவங்க பண்ணுறாங்க இது எவ்வளோ பெரிய முரணாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா மக்களாகிய நம்மளுடைய பங்கு இந்த கிளைமேட் சேஞ்சை கட்டுப்படுத்துறதுல எவ்வளோ தூரம் முக்கியமோ அதே முக்கியம் அரசினுடைய பங்கும் இதில் ரொம்பவே இருக்குது அதை செய்ய வைக்கிறதும் நம்மளுடைய கையில் தான் இருக்குது இந்த உலகத்தில் நம்மளும் நமக்கு அடுத்து வர சந்ததியினரும் பாதுகாப்பாக வாழணும் எல்லா தரப்பு மக்களுக்கும் அந்த பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படின்னா சூழலில் அரசியலை நம்ம கையில் எடுக்கணும் அதே நேரம் சூழலியில் எப்படி காப்பாற்றுறது அப்படின்ற விழிப்புணர்வும் நமக்கு தேவை அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் ஏன்னா நமக்கு ரொம்பவே நேரம் கம்மியா இருக்கு இது போன்ற இன்னொரு வீடியோல நிறைய தகவல்களோட உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன் நான் வெங்கடேஷ் நன்றி குறைந்த கட்டணம் தருமான கல்வி படித்தவுடன் நூறு சதவீத வேலை வாய்ப்பு மாதா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பல்லாவரம் சென்னை